வளர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அக்கா பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இதுவரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே. நிச்சயமா ஒரு எலிச்சவாய மாட்டுவான் பாரு. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஐயா நம்ம வீட்டுல பாத்திரம் இருக்குங்களா? இல்ல பாத்திரமே இல்லையா? சரி போ, டே மூஞ்சிரு, நீ அந்த சைடு கத்து. டே பிரிச்சாடி, நல்ல மரத்து நல்லா பார்த்து கடை போடு. நான் போய் ஏதாவது ஓட்டை ஓட சொல்லிருக்கானு விசாரிச்சுட்டு வர்றேன். சரிண்ணே. பாத்திரங்கள் இல்லையா? பூ கடை மரம் கடம்பா பூ வாங்கலையா? ஏன் எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா? வாங்கிட்டாங்க, நீங்க வாங்க. நாலு நாளா என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா பூ, மல்லிகை பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கே. என்ன கல்யாணம் ஆனவர்னா ஒரு முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ, இது என்ன குல்மாப்பேட்டை குள்ளால கிடையா இருக்கு? அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன். எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா. அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவே, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகிராமன். சும்மாடுறா, ஹார்லிக்ஸ் பாட்டுக்கு லேப்பு சுத்துற மாதிரி உன் பேர் என்ன? நாயிடா கேட்டுது. கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு. என்ன ஜில்மாவா? என்னங்க சாப்பிடாம போறீங்க? சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியில நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி. மாமா வீட்டுக்கு வாயா, உன்ன பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. ஆலெக்ஸ் மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள் தான். அமைக்கிறேன் நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கிடைக்கிறது? அது வரைக்கும் நான் உட்கார்ந்திருந்தேன். ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்த. அந்த வயிற்ற குடி தெரியல போங்க. ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாய் சேர்த்து கொண்டுட்டு வா. சரி. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது. ஐயையோ என்னடா இது, முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப 4-5 மிளகா போட்டிருக்க வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பார்த்துட்டியே. டே நாயினடா செஞ்ச கொலைபலி என் மேல போட்டு போட்டு இருக்க. செவந்தியே, செவந்தியே. ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி ரெண்டு மூஞ்சியா இருக்கும். செவந்தியே, 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 செவந்தியம்மா. அட என்ன போச்சுத, விரல எடுத்துரு. ஐயோ விரல வை வை வை.
தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரலை வச்சதோ உடனே நின்று போச்சுதே. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரலை வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியர வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சக்தி இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன பொழைச்சா என்ன? பசிக்குது என்ன பல்லு டீ? மகா ஒரு ரூபா கூட இந்தாங்கடா, ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணா பண்ணு இந்த இத தின்னு. என்ன மச்சா, பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க மீன திங்க மாட்டானுங்களா? போயிடா. மகா மகா, ஏ வாய மூடுற, அண்டா ரேஞ்சுக்கு துறக்கறான். மகா வேற மீன் இருக்கா? இருக்கு. ஒரு மீன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்தம் செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு குடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவேன். என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா, அது வரைக்கும் இவ்வளவு அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்ன, நமக்குள்ள என்னவா? இவன் என்ன டூ இன் ஒன்னா? மகா நீ நல்லா உரசி கழுவி போடு மகா. ஐயோ டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன், அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, உன்ன மீன் தின்னாலும் சரி, போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கற? எப்படி ஆமா இல்லன்னா தினம் லட்சம் ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டுருக்க. சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? அட வேணும்னு சொல்லாதமா, மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. சரி வரட்டுமா? என்னங்க கடை செய்ய, தம்பி கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கு. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. நான் எங்கடா சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையா? என்னத்த உறக்கமா சொல்றது, எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாய திறந்த, அதுக்குள்ள மொக்கா கோழி வச்சாமிக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏண்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெருத்திருவா சுத்துற வர? அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்தணுங்களா? என்ன நாங்க பூ வைக்கிறோமே? நான் ஏன் பூசுறவேன்? ரெண்டு மெரிச்சாக்கி போச்சு விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க, தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலையேறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன். ஒக்கா பக்கத்துல நிக்கிறா, என்னமா சிங்கப்பூருக்கு ட்ரங்கால கத்துற மாதிரி கத்துற? போறாய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா, பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டா. அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னு என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ் வச்சுக்கோங்க. இவ சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபா கொடுங்க. மூணு அண்டாவுக்கு? ஐயோ மூணு அண்டாவா? அப்ப 75 ரூபா கொடுங்க. கடைசியில் கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்க. மூணு அண்டா பூசுறீங்க, ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வரேன். நீ இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசணு மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது? குண்டா அண்டாங்க. முதல்ல இத பூசு, இத வர. இந்தா இத பூசு. அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா, இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய? அண்டாவா அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு.
அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் குடிச்சுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். இதுல நக்கல் வேறையா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவேன்? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா, உன் குடும்பத்தில இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டா தான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அது எம்பூசிட்ட பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டாவுக்கு ஈய வாங்கி செலவழிச்சுட்டா. டேய், என்ன என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நாம போலாம் நினைச்சா? பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சி ஐயம் பூசாம விட மாட்டேன். காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீங்கல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிறேன். இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா உடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஐயத்தை உன் சமாதியில வந்து பூசுற. போடா. புலி, அப்படி வாடே. வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்களே, வாங்க. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டல மாட்டேன். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல, மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு? இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஆஹா, ஐயோ, இது என் புருஷ கட்ட மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க? யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க, இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா, நீ ஒரு முகத்துல சோப்பு நோரம் மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா? ஏண்டி கூறு கட்ட விட, உன் சிநேகிதி எல்லாம் தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் வரலாட்டுமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா, நானே தான். மாமா, நீங்களா? ஆமாண்டி, நான் தான். அக்காளுக்கு தகுதி தந்திரியா சொல்லுமா? உங்களை எங்க ஏறிட்டாரு? சப்ளையர், கம் தி சைட். யா மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? யா மேன், ஸ்கோரால் தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏய் வில்லேஜ் மேன், உனக்காக ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Dirty fools. Nonsense. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறக்கு ஸ்கோர் இருக்காடா? இல்லைங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா என்றா? 90 பைசா. 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா? 1 ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்து வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடு. போடா, வாடா இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கணும். என்ன, ஓடி போயிரு. பிளடி நான்சென்ஸ். என்னைய சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி, 6 தோசை. அவிச்ச மட்டும் இருக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுக்க, அவிச்சுக்குவோம். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்துரும் சார். வேற என்ன இருக்கு? விட்டாங்க. கொண்டாந்துரும் சார். ஏண்டா, நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் கண்ணி கழிவாதீங்க. அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிவுன்னு சொல்ற, அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். இளநீ தலையா,
நானும் பாக்குறேன், இந்த ஹோட்டல் மட்டும் இல்லடா எல்லா ஹோட்டலும் இதே தான் செய்யறீங்க. ரெண்டு இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க, அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை அவன சாரு சாருங்கிறிய, அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும். ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளிய கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீ தான் முதலாளியா? சரி, சப்ளை பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் உன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட முடியல சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா? அதெல்லாம் ஏண்டி, எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே, தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம்? பொண்டாட்டிய லட்சமா நீ நடந்துக்கிறியா? உங்ககிட்ட பேசல தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல, அந்த புடவை அவத்து விட்டு கடாசிட்டு. ஒரு நல்ல காலேஜ் கேடா பார்த்து கரெக்டா கட்டி வைக்கிறான்னு சொன்ன, கேட்டாருங்களா? இவளை புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன்? மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும், என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ, ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கிட்டே சொடக்கிட்டேன்னு ஜெயிச்சிருவாரு மகா. இப்ப பிச்சைக்காரனாயிங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? என்னது வீடு இந்த நேரத்தினா இருக்குது? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா, 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 உங்களை பத்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. மகாலட்சுமி தனலட்சுமி, பேர் மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி, பெரிய சரஸ்வதி சௌதம் படம் எடுத்த ப்ரொடியூசர், 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் ஈர்த்த பூசி எப்படி பழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழப்பு தான் தெரியுது, இது ரெண்டையும் உழைச்சுதான் பத்திருக்கேன். அதை மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறைய மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்தேன்? ஏய், உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. ஏய், நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்ன நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு கிளாஸ் பண்ற. பஞ்சாயத்துல துணி கிடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்து அவளுக்கு நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாளு. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா? ஐயோ, என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள மாமா டான்ஸ் நிறுத்த. கம்பிய புடிச்சா இழுப்பு நிக்கும் சொல்லுவாங்க, உனக்கு என்ன இழுக்குதே? அந்த பூக்காரி எங்கிருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு, என் பேர் என்ன? ஒப்புற போய் கேளு. சத்தியமூர்த்தி. இல்ல, அதே தான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கணத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல, சீ சுடலை இல்ல. ஓ, இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன விலை? சாரி, ஃப்ளவர் என்ன விலை? ஐயா, முன்னால பார்த்தது இல்லையே. பின்னால பாத்திருக்கியா? இந்த சைடு பார்த்தது இல்லங்க. ஆமா, நீங்க யாரு? எஸ் சத்தியமூர்த்தி. சுருக்கமா எஸ்எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 1 ரூபா தான் கொடுப்பேன். கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 5 ரூபா கொடுப்பேன். அந்த ஈயம் புசலம் வேஸ்ட். இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு, ஒரே அமைக்கிறது. எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கண்ணி கிழியாவது போட்டு. நானும் கண்ணி கிழியாத பையன் தான். அப்ப எத்தனை முழம் போட? 10 முழம் போடு. இந்த ஜான் போற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டாதான் முழம், இப்படி போடுங்கிறேன். ஜானுக்கும் முழத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்ச வேணா இருக்கு, அப்படியே போடு. சரிடா. ஆமா, கல்யாண கலையா யாருக்கு பூவு? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்க. இந்த 100 ரூபாயா? சில்லற இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல, டிப்ஸா வச்சுக்க. ஏய் மகா. என்ன? உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா, இந்தாங்க தாலி. வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க மாப்ள. எங்க கரடி தலையில காணோம்? டேய், யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள மாப்பிள சொந்தம் கொண்டாடுற? எங்கயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டி வந்து நிக்கிற? டேய்,
மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா. ஏய், என்ன பூக்கடையில வியாபாரம் மாதிரியா மாலை உனக்கு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணு மாட்டு வந்து யாருமே? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்திய மாமா? பாவி, நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய், இவ உனக்கு மாமியா? இவ கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இவ மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ கால நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவ கிராக்கி, இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ கால நீ உளுந்து கிட. இந்த 1000 ரூபாய் மொய், இத வச்சு வாழ்த்துக்க. நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க போறேன். அட, கொஞ்சம் கிட்டவா. என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலிய கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. சரியா? நீ கேவலம் குமரனும் எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவை. இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு பேர்ல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இருக்குது.